மோகம் மாயின் ஜகம் தன்னில் நீயே பராமுகம் மாயின் ஜகம் தன்னில் நாயேன் கதியே தையா நீயே பராமுகம் மாயின் ஜகம் தன்னில் நாயேன் கதியே தையா பாண்டுரங்கானியே பராமுகமாயின் ஜகம் தன்னில் நாயேன் கதியே தையா பாண்டுரங்கானியே பராமுகம் தாயே மகவை மறந்தால் என்ன செய்வது தாயே மகவை மறந்தால் என்ன செய்வது தாயே மகவை மறந்தால் என்ன செய்வது சரணம் சரணம் என்று கதரும் அடிமையிடம் தாயே மகவை மறந்தால் என்ன செய்வது சரணம் சரணம் என்று கதரும் அடிமையிடம் நீயே பராமுகம் ஆயின் ஜகம் தன்னில் நாயேன் கதி ஏதையா பாண்டுரங்கானியே பராமுகமாயின் அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கம். இந்த வாரம் முழுக்க ஹம்சநாதம் அப்படிங்கிற ராகத்தில் நம்ம ரொம்ப சொட்ட சொட்ட நனைஞ்சின்றிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். மழை இல்லாத இந்த நேரத்தில் கூட இந்த ஹம்சநாதம் ராகம் தென்றல் போல ஒரு ஜில் ஜில்லுன்னு நமக்கு ஒரு இமோஷனை கொடுக்கக்கூடிய ராகம். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஹம்சநாத ராகம் ஹிந்துஸ்தானி ஈக்குவலண்ட்டாக கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா சுத்த சாரங் அப்படிங்கிற ராகம். எத்தனையோ பாடல்கள் இந்த சுத்த சாரங் ராகத்தில் அமைஞ்சிருக்கு. திரை இசையை பொறுத்தவரை நிறைய பாடல்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம முதல்ல கீர்த்தனை வந்து திரு பாபநாசம் சிவன் அவர்கள் இயற்றிய கீர்த்தனை. பாண்டுரங்கன் மேல அவர் இயற்றின ரொம்ப அழகான ஒரு கீர்த்தனை ஹம்சநாதம் அப்படிங்கிற ராகத்துல அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த ஹம்சநாதம் ராகத்தில் ராஜாசோரோட இன்னொரு பியூட்டிஃபுல்லான கம்போசிஷன் இருக்குது. இந்த கம்போசிஷன் வந்து தெலுங்குலேயும் ரொம்ப ஃபேமஸ், தமிழில் மட்டும் கிடையாது. தெலுங்கில் வந்து ரொம்ப நிறையா இந்த பாடல் வந்து பிராபல்யம் அடைஞ்சுது. திரு நாகார்ஜுனா அவர்கள் நடித்த படம் கீதாஞ்சலி அப்படிங்கிற படம், அது வந்து தமிழில் பண்ணும்பொழுது இதயத்தை திருடாதே அப்படின்னு பண்ணினாங்க தமிழில் அந்த படத்தை. அதில் ரொம்ப அழகான ஒரு பாட்டு இந்த ஹம்சநாதம் ராகத்தில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ரொமான்டிக் நம்பர் அது. ஓம் நமக உருகும் உயிருக்கு ஓம் நமக உயிரின் உணர்வுக்கு ஓம் ஓம் நமக உணர்வின் உறவுக்கு ஓம் நமக உறவின் உயிருக்கு ஓம் வான் வழங்கும் அமுத கலசம் வாய் வழியே ததும்பி ததும்பி வழியுதோ தேன் பொங்கும் தெய்வ வடிவம் தோல் தழுவி தலைவன் மடியில் விழுந்ததோ. இந்த பாட்டு வந்து கீதாஞ்சலிங்கிற படம். இதில் பார்க்கும்பொழுது ஹார்மனி அந்த நோட் வச்சு அழகாக பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு மனோ சார் ஆரம்பிப்பார் அந்த பாட்டை. அதுக்கப்புறம் ஜானக்கியமாக அதோடைய எக்ஸாக்ட் ஹார்மனி நோட்டில் தரரா பாபமரி அப்படின்னு அந்த பஞ்சமாக வச்சு ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிருப்பாங்க ஹார்மனி நோட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கம்போசிஷன். முழுக்க முழுக்க அந்த ஹம்சநாதத்தினுடைய எசன்ஸை நமக்கு கொடுக்குற ஒரு பாட்டு இது. அதே போல் வித்யாசாகர் சார் இசையில் எத்தனையோ பியூட்டிஃபுல் கம்போசிஷன்ஸ் உண்டு. அன்பே சிவம் படம் எடுத்துண்டா, அதில் ரொம்ப அழகான ஒரு பாட்டு இந்த ஹம்சநாதத்தினுடைய நார்த் இந்தியன் ஈக்குவலண்ட் ஆன சுத்த சாரங்களை ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கும்.
பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தாள், தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீ வரைந்தாள், உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானோ என்னாகுவேன், உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடி. பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தாள், புள்ளி சேர்ந்து புள்ளி சேர்ந்து ஓவியம், உள்ளம் சேர்ந்து உள்ளம் சேர்ந்து காவியம், கோடு கூட ஓவியத்தின் பாகமே, ஊடல் கூட காதல் என்று ஆகுமே, உருவானம் வரைய நீல வண்ணம் நம் காதல் வரைய என்ன வண்ணம், என் நெஞ்சத்தின் இடம் தொட்டு விரல் என்னும் கோல் கொண்டு நம் காதல் வரைவோமே வா. பூவாசம் புறப்படும் பெண்ணே பூ நான் வரைந்தாள், தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீ வரைந்தாள். என்ன அழகான கம்போசிஷன் இல்லையா? இந்த சுட்சாரங்கோட எசன்ஸ் முழுக்க முழுக்க கொடுக்கறது வித்யாசாகர் சார் அவர்கள் இசையமைத்து, விஜய் பிரகாஷ் அவர்களும் சாதனா சுகம் அவர்களும் இணைந்து பாடிய ரொம்ப பியூட்டிஃபுல்லான கம்போசிஷனோட இந்த ஹம்சநாத ராகத்தை நம்ம இனிதே முடிக்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.